வணக்கம் குழந்தைங்களா. நேற்று நம்ம என்ன பார்த்தோம், உண்மையை உயர்வு பாடம் பார்த்தோம் இல்லையா. இப்போ அதில் உள்ள புக் ஒர்க் பார்க்கலாமா. வாங்க புக் எடுங்க பார்ப்போம். உண்மையை உயர்வு பாடல் நம்ம நேற்று பார்த்துட்டோம். இப்போ அதில் உள்ள புக் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். எடுங்க பேஜ் நம்பர் 63 எடுத்தாச்சா பாருங்கள். சரியான விடையை தெரிவு செய்வோமா. சுமந்து இச்சொல்லின் பொருள் டேஷ். சுமந்து அப்படின்னா என்னன்னா தாங்கி. சுமந்து அப்படின்னா என்ன, தாங்கி. அடுத்து வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. வேண்டுமென்று சரிங்களா. நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. மறந்தது சரியாச்சிங்களா. அடுத்து பாருங்க, இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா. அதாவது ஒரே ஓசை சவுண்ட் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி சவுண்டில் முடிகிற சொற்களை நம்ம எழுத போகிறோம் சரிங்களா. பாருங்கள், வந்தது விழுந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு சொல் எழுத போகிறோம். பாருங்கள் பாடலை பாருங்கள். பாடலில் ஒரே சொற்கள் முடிகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. பாருங்களேன், இப்படியே பாடலை ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்கள், போய்விடும் கொண்டிடும் டும் சரிங்களா. ஒரே ஓசையில் முடியுதா. இப்போ நம்ம அதை எடுத்து இங்கே எழுதலாம் பாருங்கள். போய்விடும் போய்விடும். பிளாக்காக இருக்குன்னா நமக்கு தெரியல, நம்ம வேணால் மேலே எழுதிக்கலாம். போய்விடும் என்ன எழுதலாம், கொண்டிடும் டும் டும் சவுண்ட் ஒரே மாதிரி ஒரே ஓசையில் முடியுதா. அடுத்து பாருங்கள், சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. அதாவது சிறு வட்டம், இங்கே சின்னதாக ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்துக்குள்ளே என்ன எழுத்து இருக்குது, டை இருக்குது. அப்போ இந்த எழுத்தில் முடியும் மாதிரி என்ன பண்ண சொல்கிறாங்க, சொல் வந்து உருவாக்க சொல்கிறாங்க. அதுக்கு வெளியிலவே லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதலாமா. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், குடை எழுதலாமா, குடை. அடுத்து தடை. அடுத்து உடை. அடுத்து என்ன எழுதலாம், ஓடை எடை கடை. புரியுதுங்களா. அடுத்து படக்குடி குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா. அதாவது இங்கே பாருங்களேன், இந்த பிக்சரை பாருங்கள், என்னென்ன அழுகிற மாதிரி படம்லாம் இருக்கு இல்லையா, கவலையாக இருக்க மாதிரி இருக்குது, பயப்படுற மாதிரி படம் இருக்குது பற்றியா. இதை வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க, படக்கு இந்த படத்தை வச்சு நம்ம சொற்கள் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கவலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, கவலை. அடுத்து இந்த படத்தை பாருங்கள், அடுத்து என்ன எழுதலாம், சிரிக்கிற மாதிரி இருக்கா, புன்னகை எழுதலாம். என்ன எழுதலாம், புன்னகை அப்படின்னா என்ன, சிரிப்பு புன்னகை. அடுத்து அழுகை அழுகிறது சரிங்களா, அழுகை. அடுத்து என்ன படம் இருக்குது, சிந்திக்கிற மாதிரி இருக்கா, இங்கே பாருங்கள் சிந்திக்கிற மாதிரி இருக்கா, அப்போ சிந்தனை. அடுத்து அடுத்து என்ன எழுதலாம், சினம் அதாவது கோவப்படுற மாதிரி, கோபமாக முறைக்கிற மாதிரி படம் இருக்குது பாருங்கள், சினம். சினம் அப்படின்னா என்னென்னா கோபம். அடுத்து பயம் பயப்படுறது. இப்போ நம்ம வீட்டில் ஏதோ பாம்போ இல்லை பக்கத்தில் வயலில் ஏதோ பாம்போ பார்த்தா என்ன பண்ணுவோம், பயப்படாமல் நிற்போமா, பயப்படுவோம் இல்லையா, அதான் பயம் சரிங்களா. இப்போ அந்த என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்க படத்தை வச்சு நம்ம புதிய சொற்களை கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். புரியுதுங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.